இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் என்று பேசியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்திய பாஜகவினர் பால்டாயில் உதயநிதி ஒழிக என்று அமைச்சரை அடைமொழியுடன் அழைத்து கோஷமிட்டுள்ளனர். இந்த காணொலியினை இணையவாசிகள் அதிக அளவில் பகிர்ந்து வருகின்றனர். சென்னையில் செப்டம்பர் 2 நடைபெற்ற தமிழக முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தின் சனாதன ஒழிப்பு மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், கொசு, மலேரியா, டெங்கு காய்ச்சல், கொரோனா இதையெல்லாம் நாம் எதிர்க்க முடியாது, ஒழித்து கட்ட வேண்டும், அப்படித்தான் சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் என்று பேசினார். உதயநிதியின் இந்த பேச்சு பெரும் சர்ச்சையாக மாறி இந்தியா முழுவதும் பல தரப்பினரிடமிருந்தும் எதிர்ப்புகள் கிளம்பியுள்ளது. உதயநிதி ஸ்டாலின் பாஜகவை எதிர்ப்பதாக கூறி இந்து மதத்தின் மீதான அவரது வெறுப்பை வெளிக்காட்டியிருக்கிறார் என்றும், சமூகத்தின் இரு பிரிவினரிடையே பகைமையை உருவாக்கும் வகையில் அவரது பேச்சு உள்ளது என எதிர்க்கட்சியினர் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர். நாடு முழுவதும் அமைச்சர் உதயநிதிக்கு எதிராக பல போராட்டங்கள் நடந்து வருகிறது. இந்த வகையில் ஜார்க்கண்ட் மாநிலத்தை சார்ந்த மக்கள் அமைச்சர் உதயநிதியின் உருவப்படத்திற்கு செருப்பு மாலை அணிவித்தும் கையில் விலங்கு போட்டும் ஊர்வலமாக கொண்டு சென்று அவர்களின் எதிர்ப்பை தெரிவித்துள்ளனர். மேலும் விஜயவாடாவில் இந்துத்துவ அமைப்பு ஒன்று உதயநிதியின் கன்னத்தில் காலனியால் அடித்தால் 10 லட்சம் பரிசாக தரப்படும் என அறிவித்து, உதயநிதி புகைப்படத்துடன் முகத்தில் காலனியால் அடிப்பது போன்று போஸ்டர் அடித்து தெருக்களில் ஒட்டியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அமைச்சர் உதயநிதியின் சனாதனம் குறித்த பேச்சால் பாஜகவினரும் இந்து அமைப்பை சார்ந்தவர்களும் நாடு முழுவதும் இன்னும் கொந்தளிப்பிலே காணப்படுகின்றனர்.